மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். தரம் 9 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்காக தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்து இலக்கணப் பகுதியிலே கடிதம் எழுதுதல் பற்றி நாங்கள் இந்த காணொளியில் படித்துக் கொள்ளலாம். பொதுவாக தரம் 9, 10, 11 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மொழி சார்ந்த வினாப்பத்திரத்தில் இந்த கடிதம் எழுதுகின்ற ஒரு வினாப்பகுதி மிக மிக அவசியமான, மிக மிக கட்டாயமான ஒரு வினாப்பகுதியாக அமையப்பெற்றிருக்கிறது. எங்களுடைய வினாத்தாளில் அதிகளவில் புள்ளிகளை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக கூட இந்த கடிதப்பகுதி, இந்த கடிதம் அமையப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தரம் 9 சார்ந்து 10 புள்ளிகளும், தரம் 10 மற்றும் 11 சார்ந்து வினாத்தாளில் 15 புள்ளிகளை கொண்டதாக இந்த கடிதம் எழுதுகின்ற வினாப்பகுதி அமையப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பதிவில் இந்த கடிதம் சார்ந்த தன்மையினை வந்து நாங்கள் முழுமையாக இங்கு தெளிவாக படித்து பார்ப்போம். கடிதம் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு தகவலை பரிமாற்றி கொள்ளுகின்ற ஒரு ஊடகம் சார்ந்தது. கடிதம் ஒருவர் இன்னொருவருக்கு வந்து ஒரு தகவலை வெளிப்படுத்துவதாக அமையப்படுவது. ஆக அவ்வாறான கடிதத்திலே வந்து உறவுமுறை கடிதம், அதே போல் தொழில்முறை கடிதம் என்ற இரண்டு வகையான பகுதிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உறவுமுறை கடிதம் சார்ந்த தன்மைகள் பெரும்பாலும் உறவினர்களுக்கிடையிலான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு எழுதப்படுவது. தொழில்முறை கடிதம் என்பது நடைமுறை தேவைகளுக்காக தொழில்துறை சார்ந்து, நிறுவனமயப்படுத்தப்பட்ட தொழில்துறை சார்ந்து எழுதப்படுவது தொழில்முறை கடிதம். அப்போ இன்று அதிகளவிலே இந்த தொழில்முறை கடிதத்தினுடைய பயன்பாடு தான் காணப்பெற்றிருக்கிறது, காணப்பட்டு வருகிறது. ஆகவே நாங்கள் தொழில்முறை கடிதம் சார்ந்த விளக்கத்தை தான் இங்கே அதிகளவிலே முதன்மைப்படுத்தி பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, தொழில்முறை கடிதம் எனும் பொழுது உறவுமுறை கடிதம் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது நேரடியாக வந்து உறவினர்களுக்கிடையிலே எழுதப்படுவதனால். ஆனால் தொழில்முறை கடிதம் என்கின்ற பொழுது அது ஒரு மரியாதை கருதி, ஒரு தொழில் நிமித்தமாக அது ஒரு மரியாதை கருதி அதிகாரிகளுக்கு எழுதப்படுவதனால் அந்த கடித அமைப்பினை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு எழுத வேண்டும். சரி, இப்போ தொழில்முறை கடிதம் என்கின்ற பொழுது பாருங்கள், அதில் இடம்பெற்றிருக்கின்ற உறுப்புகளை வந்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது முகவரி. முகவரி என்பது கடிதம் எழுதுகின்றவர் யாரோ அந்த கடிதம் எழுதுபவரனுடைய முகவரி அங்கே இடப்பட வேண்டும். இரண்டாவது உள்முகவரி. இது கடிதம் யாருக்கு எழுதப்படுகின்றதோ அவரனுடைய முகவரி உள்முகவரியிலே இடம்பெறும். மூன்றாவது விழிப்பு. கடிதத்தை வந்து நாங்கள் யாருக்கு எழுதுகின்றோமோ அவரை வந்து மரியாதை கருதி ஐயா அல்லது அம்மணி எனவாறு நாங்கள் விழித்து கடிதத்தை எழுத வேண்டும். அதே போல் அடுத்தது தலைப்பு. நாங்கள் என்ன விடயத்தை பற்றி எழுத முற்படுகின்றோமோ அல்லது எந்த விடயத்தை குறித்த நபருக்கு நாங்கள் வெளிப்படுத்த விளைகின்றோமோ அந்த விடயம் சார்ந்து ஒரு தலைப்பினை வந்து நாங்கள் இட வேண்டும். அடுத்தது விடயம். நாங்கள் கூற முற்படுகின்ற அல்லது நாங்கள் வெளிப்படுத்த முற்படுகின்ற விடயத்தினுடைய விவரிப்பினை இது கொண்டிருக்கும். அதே போல் முடிப்பு நன்றி. நாங்கள் கூறிய விடயத்தை முடித்ததன் பின்னர் அதனுடைய முடிப்பாக வந்து நாங்கள் நன்றி இட வேண்டும். இறுதியாக ஒப்பம். இது கடிதம் எழுதியவர் தன்னுடைய கையொப்பத்தை வந்து இடுவதை குறித்து வரும். ஆகவே இந்த உறுப்புகள் தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகின்ற பொழுது இதே ஒழுங்கு வரிசையில் நாங்கள் எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் பிள்ளைகள். ரைட், அடுத்தது பாருங்க, கடிதம் ஒன்று எழுதும் பொழுது முகவரி உள்முகவரியினை வந்து தெளிவாக நாங்கள் உரிய நிறுத்த குறியீடுகளை இட்டு எழுத வேண்டும். அதே போல் அதிகாரிகளுக்கு நாங்கள் எழுதுகின்ற கடிதம் ஆகையினாலே தேவையற்ற விடயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக அவரை நலம் விசாரிக்கின்ற தன்மை அல்லது அவருடன் வந்து நாங்கள் கூற வேண்டிய விடயத்தை விடுத்து வேறு விடயங்களை பற்றி கூறுகின்ற தன்மை இவற்றையெல்லாம் தவிர்த்து நேரடியாக விடயத்தை முன்வைத்து அவருக்கு கடிதத்தை எழுத வேண்டும். அப்போ தொழில்முறை கடிதத்தில் வந்து இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி கடித அமைப்பினை வந்து இங்கே பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மாதிரி கடிதத்தினுடைய தலைப்பு. உமது பிரதேசத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுகிறது. இதனால் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை, அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் பெரிதும் இடர்படுகின்றனர். ஆகவே இந்த விடயத்தினை மாவட்ட மின்சார சபை தலைவருக்கு அல்லது பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி உமது பிரதேசத்திற்கு மின்சாரத்தினை தடையின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கூறி 75 சொற்களில் ஒரு கடிதம் எழுதுக. முதலாவது முகவரி. அப்போ நீங்கள் தான் உங்களுடைய முகவரியை இதில் எழுத வேண்டும்.
தான முரளிதரன் இலக்கம் 50 பிள்ளையார் வீதி ராமநாதபுரம் கிளிநொச்சி 29/12/2021 திகதி. இப்போ இந்த முகவரியை பாருங்கள். முதலில் வந்து பெயரை இடுகின்றோம். அடுத்தது எமது வீட்டிற்கு ஒரு இலக்கம் இருக்கும், அந்த இலக்கத்தை இடுகிறோம். எமது தெருவுக்கு ஒரு வீதிக்கு எங்களுடைய வீதிக்கு ஒரு பெயர் இருக்கும், அந்த வீதியின் பெயரை இடுகிறோம். எமது பிரதேசத்தை குறிக்கின்ற பெயர், மாவட்டத்தை குறிக்கின்ற பெயர். அடுத்தது திகதி. சில வேளைகளில் உங்களுடைய வீட்டுக்கு இலக்கம் இல்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய தெருவுக்கு ஒரு பெயர் இருக்கும், அல்லது உங்களுடைய பிரதேசத்துக்குரிய பெயரை நீங்கள் எழுதி நேரடியாக முகவரியை எழுதலாம். ஆகவே பாருங்கள், நிறுத்தக் குறியீடுகள் வந்து இங்கே கையாளப்பட்டிருக்கிறது சரியாக. கடைசியில் வந்து திகதி கட்டாயமாக இட வேண்டும். சரி, இப்போ முகவரி எழுதிவிட்டோம். அடுத்தது உள்முகவரி. யாருக்கு எழுதுகின்றோமோ அவருடைய முகவரி. இப்போ நாங்கள் வலது பக்க மூலையில் எங்களுடைய முகவரியை எழுதினால் உள்முகவரி, விழிப்பு எல்லாம் இடது பக்க மூலையிலே தான் வர வேண்டும். இதுதான் அதனுடைய அமைப்பு. சரி, ஆனால் சந்திரகாசன் தலைவர் மின்சார சபை கிளிநொச்சி உள்முகவரி. யாருக்கு கடிதம் எழுதுகின்றோமோ அவருடைய முகவரியை நாங்கள் இப்போ இட்டிருக்கிறோம். மூன்றாவது விழிப்பு, ஐயா அல்லது அம்மணி அப்படி என்று விளிக்கலாம். நாங்கள் நேரடியாக ஆணொருவரின் பெயரை அங்கே கொடுத்தமையினாலே நாங்கள் ஐயா என்று சொல்லி விளிக்கலாம். நான்காவது தலைப்பு, பிரதேசத்தில் ஏற்படும் மின்சார தடையினை சீர் செய்து தருவது தொடர்பானது. இப்போ எந்த விடயத்தை பற்றி எழுத போகிறோமோ அதை பற்றி ஒரு தலைப்பை நாங்கள் இங்கே இட்டிருக்கிறோம். ஐந்தாவது விடயம், விடய பிறப்பு. நாங்கள் எழுத வேண்டிய விடயம் எதுவோ அதை வந்து நாங்கள் இதற்குள்ள எழுத வேண்டும். ஆகவே இதை எழுதுக்கு வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கோ. மேற்படி பிரதேசத்தில் வசிக்கும் நபராகிய நான் தங்களுக்கு விநயமாக அறியத்தருவது யாதெனில், எங்களுடைய பிரதேசத்தில் வந்து கடந்த சில நாட்களாக மின்சாரம் அடிக்கடி தடைப்பட்டு வருகிறது. இதனால் வந்து பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் பல இடையூறுகளை அனுபவிக்கின்றனர். குறிப்பாக மாணவர்கள் வந்து தமது கல்வியை சரியாக படித்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது. வீதிகளில் வந்து பயணம் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. விபத்துக்கள் ஏற்படுவதற்குரிய அபாயம் காணப்படுகிறது. இப்படியான சில விடயங்களை வந்து கொடுத்து கடைசியில் வந்து, ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நமது பிரதேசத்தில் மின்சார தடையினை சீர் செய்து தருமாறு தங்களை வினயமாக அல்லது தாழ்மையோடு கேட்டு நிற்கின்றேன், வேண்டி நிற்கின்றேன் அல்லது கேட்டுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி எழுதி முடிப்பீங்க. அடுத்தது நன்றி, அது பொதுவாக நன்றியிட வேண்டும். இறுதியில் வந்து முடிப்பு. அப்போ இந்த முடிப்பு ஒப்பம் என்பதும் நீங்கள் உங்களுடைய முகவரி எழுதிய வலது பக்க மூலையிலே தான் அமையப்பெற வேண்டும். இங்கனம் பணிவுள்ள மான முரளிதரன். இப்படியான ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதினால் உங்களுக்குரிய கடிதத்திற்குரிய புள்ளிகள் வந்து முழுமையாக கிடைக்கப்பெறும். ஆகவே இவ்வாறானதொரு அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு கடிதத்தை வந்து எழுதி கொள்ள வேண்டும். மிக தெளிவாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையிலே வந்து இடைவெளி விட்டு மிக தெளிவாக கடிதத்தை வந்து எழுத வேண்டும். குறிப்பாக இந்த விடயம் சார்ந்து எழுதுகின்ற பொழுது நீங்கள் வெட்டி வெட்டி எல்லாம் எழுதலாம், அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒரு அதிகாரிகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதுகின்ற பொழுது தெளிவாக அவர் அதை சரியாக படித்து விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு எழுத வேண்டும். சரி, பொதுவாக இந்த கடிதத்திற்கு வழங்கப்படும் புள்ளி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்றால் பாருங்கள், அமைப்பு, கடிதத்தினுடைய அமைப்பு 5 புள்ளிகள். கடிதத்தினுடைய அமைப்பு என்கின்ற பொழுது நான் ஏற்கனவே அந்த உறுப்புகள் அமைகின்ற தன்மை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த உறுப்புகளினுடைய அமைப்புக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் கடிதத்தை எழுதினால் உங்களுக்கு 5 புள்ளிகள். உள்ளடக்கம், நீங்கள் கூற வந்த அந்த விடய உள்ளடக்கத்திற்கு வந்து 7 புள்ளிகள். மொழிநடை 2 புள்ளிகள். மொழிநடை என்கின்ற பொழுது எழுத்து பொறிமுறை, மொழி உத்தி, நீங்கள் எழுதுகின்ற கவர்ச்சி இவற்றை அடிப்படையாக கொண்டு 2 புள்ளிகள். மொத்தம் 15 புள்ளிகள் உங்களுக்கு இதற்கு கிடைக்கப்படும். சரியா பிள்ளைகளே? ஆகவே ஒரு கடிதம் எழுதுகின்ற முறை பற்றி நாங்கள் இங்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி தந்திருக்கிறோம். ஆகவே தரம் 10-11 மாணவர்களுக்கான பத்திரிகை செய்தி என்கின்ற ஒரு தன்மையும் இந்த பகுதிக்குள்ளே வருவது உண்டு. ஆகவே பத்திரிகை செய்தி எழுதுகின்ற முறை பற்றி நாங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரிய இருக்கிறோம். ஆகவே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.